அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் திரு நெல்லை மணிகண்டன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்த நாள், ஏதாவது பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் உடனே ஒரு தயாரிப்பு தயாரித்து உங்களோட அந்த நினைவுகளை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். கவியரசர் கண்ணதாசன் பிறந்தது சிறுகூடல்பட்டி என்ற சிறிய ஊரில்தான். ஆனால் தமிழர்களின் மனதில் பல உயரங்களை அவர் தொட்டவர். வெறும் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர், பல்கலைக்கழகமாக வாழ்ந்தவர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர், இன்னும் சொல்லப்போனால் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாகவும் இருப்பவர், வாழ்க்கையை படித்தவர், மனிதனை படித்தவர், மிக உயர்ந்த மனிதர். தன்னுடைய அனுபவங்களை வந்து எழுத்துக்களாக, அதாவது அடுத்த தலைமுறைக்கு போகிறதுக்காக எழுத்துக்களாக எழுதி வைத்தவர். கண்ணதாசனும் நானும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நாத்திகராக இருந்தேன். நான் விரும்பியது எதையுமே இறைவன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாத்திகராக இருந்த காலகட்டம் அந்த ஒரு காலகட்டம். என்னுடைய வீட்டில் எல்லாருமே கடவுள் பக்தி உள்ளவங்க, அன்னிலேருந்து இன்னை வரலையும். எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. என்னுடைய ஜாதகத்தை மட்டும் கிட்டத்தட்ட 100 ஜோதிடர்கள்ட்ட காட்டி, ஏன் இப்படி இருக்கான், என் பையன் மாறுவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட என்னை வந்து தன்னுடைய எழுத்துக்களால், அதாவது அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவருடைய புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சிது. தன்னுடைய எழுத்துக்களால் என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றியவர். அதாவது சரித்திரத்தை பற்றி சொல்லும்பொழுது கிமு கிபி, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லும்பொழுது காமு காப்பி, அதாவது கண்ணதாசனுக்கு முன் கண்ணதாசனுக்கு பின், கண்ணதாசனுக்கு பின் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்றால், இன்றைக்கி நான் வந்து பல கோவில்களை பற்றி பத்திரிகையில் எழுதுகிறேன், பல கோவில்களை பற்றி நான் வந்து காணொலிகள்லாம் பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து முன்னேறியிருக்கேன்னா அதுக்கு காரணம், தத்துவங்களை புரிந்து கொள்கிறேன் என்றால் அதற்கு காரணம் கவியரசர் கண்ணதாசன் தான். கவியரசர் கண்ணதாசனுக்கும் எனக்குமான முதல் பழக்கம் வந்து எப்படி அப்படின்னா, அவருடைய 1000 எண்ணங்கள் அப்படின்ற அந்த புத்தகத்தை நான் வந்து படித்தேங்க. இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட அதை படிக்கும்போது இறை நம்பிக்கை வரும், நிச்சயமாக வரும். இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதாவது கவியரசர் கண்ணதாசனுடைய அந்த எழுத்து நடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த எழுத்து நடையாகப்பட்டது. அவர் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கவியரசர் கண்ணதாசனுடைய அந்த எழுத்து நடை. அவருடைய புத்தகங்களிலே எனக்கு பிடித்த ஒரு புத்தகம் வந்து, இன்னொரு புத்தகம் வந்து அந்தி சந்தி அர்த்தஜாமம் அப்படின்ற அந்த ஒரு புத்தகம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்குங்க. அந்த புத்தகத்தில் அவர் வந்து என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு யாராவது இறந்து போயிடுறாங்க, அந்த இறந்து போனவங்க வீட்டுக்கு போகிறோம், சுடுகாடு வரைக்கும் வந்து போகிறோம், அப்போ நம்ம மனசில் ஒரு அழுத்தம் வருது, நம்மளும் ஒரு நாள் இப்படி தானே போக போகிறோம் அப்படின்னு. கொஞ்சம் நாளில் அதெல்லாம் வந்து மறந்துடுதுங்க. அப்படி இருக்கக்கூடாது, இந்த வாழ்க்கை நிலையானதில்லை, நிலையாமை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை தினமும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வாங்க, அங்கே போய் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு வாங்க, அப்போ தான் வாழ்க்கையினுடைய நிலையாமையை நீங்கள் வந்து உணர முடியும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதே புத்தகத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து எழுதியிருப்பாருங்க, அதாவது திருமணமாகி 2 பிள்ளைகள் பெற்ற பிறகு வருவதே உண்மை காதல் அப்படின்னு எழுதி, அதில் வந்து இதோ இங்கே இலக்கியத்துடன் நான் முரண்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்க. தன்னுடைய மனதுக்கு பட்ட கருத்தை மிக அழகாக வெளிப்படையாக கூறுவதில் கண்ணதாசன் அவர்களுக்கு நிகர், கண்ணதாசனே. இது வந்து என்னுடைய ஒரு அனுபவங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இருக்குங்க, அதாவது கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப அவருடைய நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அவருடைய மகனே வந்து என்கிட்ட வந்து இந்த தகவலை வந்து பகிர்ந்து கொண்டார். அந்த தகவலை நான் வந்து உங்களோடு இந்த நாளிலே அந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் வந்து ஆர்வமாக இருக்கேங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய மகன் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட தகவல் இது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வந்து இறந்து விட்டார். அவருடைய உடல் வந்து நடிகர் சங்க கட்டடத்தில் வச்சுருக்காங்க, ஒரு 2 நாள் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உடலை எல்லோரும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. குறிப்பிட்ட ஒரு மனிதர், ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்க மனிதர் என்ன பண்ணுறாரு, அந்த உடலை பார்த்து கதறி கதறி அழுகிறார், கதறி கதறி அழுகிறார். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி வந்து அந்த மாதிரி வந்து கதறி கதறி அழுதுட்டார். நம்ம இசையமைப்பாளர் சங்கர் கணேஷன் தனியாக கூப்பிட்டவரை, யார் நீங்கள் இந்த மாதிரி அழுவுறீங்களே,
உங்களுக்கும் கவிஞருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது கவியரசர் கண்ணதாசன் எனக்கு வாழ்வளித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்புறம் அவரை விசாரித்த போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு ஏழை, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கேன், ப்ளஸ் டூவில் நான் வந்து நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கேன், நான் ஒரு ஏழை, எத்தனையோ கல்லூரிகளுக்கு நான் வந்து போயிட்டு வந்துட்டேன், எங்கேயும் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல படிக்கிறதுக்கு, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை, எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கல. அப்போ திருச்சியில் ஒரு கல்லூரிக்கு நான் வந்து போகும்போது அந்த கல்லூரியினுடைய அந்த வாட்ச்மேன் சொல்லுவாங்களே, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கவியரசர் கண்ணதாசனை போய் நீங்கள் போய் பாருங்கள், அவர் லெட்டர் கொடுத்தா இந்த காலேஜில் எடுத்துப்பாங்க, இந்த காலேஜில் அவர்கிட்ட அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கவியரசர் கண்ணதாசன் வந்து ஒரு பெரிய நிலையில் இருக்கார், அவர் வீட்டுக்கெலாம் நம்ம போக முடியுமா, அவரெல்லாம் தொட முடியுமான்னு ஒரு சந்தேகத்திலே அவர் வந்து என்ன பண்ணார், கவியரசர் கண்ணதாசனுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு, விசாரிச்சிருக்காங்க, விசாரிச்சுட்டு எல்லாருமே வந்து அவரை வந்து அப்படியே அங்கே அமர வச்சுருக்காங்க. கவியரசர் கண்ணதாசன் வந்து கிளம்பிட்டார், கிளம்பி அவர் வந்துட்டு பாட்டு எழுதுறதுக்கு போகிறாரு, காலையில் போகிறாரு, கிளம்புறாரு, காரில் ஏற போகும்போது இவரை பற்றி சொல்கிறாங்க, அவரை கூப்பிட்றாரு, அந்த இளைஞனை கூப்பிட்டு அந்த இளைஞனை ஏற இறங்க பார்த்துட்டு விசாரிக்கிறார். அந்த இளைஞரை சொல்லிட்டார், நான் ஒரு ஏழை வீட்டிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த இடத்துல அப்படியே படியில் உட்கார்ந்தபடியே, தரையில் அந்த படியில் உட்கார்ந்தபடியே ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த எல்லாம் எழுதிடுறார், மொத்தத்தையும் எழுதிடுறார், இந்த கடிதம் கொண்டு வரும் இந்த நபர் எனக்கு தெரிந்தவர், இவருக்கு நீங்கள் எல்லா உதவியும் வந்து செய்யுங்க, ரொம்ப ஏழை வீட்டிலேருந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் அப்போ தான் சந்திக்கிறார், இருந்தாலும் உதவணும் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி எழுதி அவருக்கு என்னென்ன எழுதுனா அவருக்கு அனுகூலமாக இருக்கும் அந்த மாதிரி எழுதி அவருக்கு அந்த கடிதத்தை கொடுத்து விட்டார். அந்த கடிதத்தை கொண்டு போய் அவர் அந்த கல்லூரியில் கொடுத்து அவர் பட்டப்படிப்பு முடித்து பின்னால் தமிழக காவல்துறையில் வேலைக்கு சேர்ந்து அங்கே பதவி உயர்வும் பெற்று அவர் நல்லபடியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காருங்க. அவர் தான் வந்து அந்த நடுத்தர வயது மனிதர் தான் வந்து கவியரசர் கண்ணதாசனுடைய அந்த இறந்த உடலை பார்த்து கதறி கதறி அழுதவர். இந்த சம்பவம் நடக்கும்போது பக்கத்தில் கண்ணதாசனுடைய பையன் இருந்தார், கண்ணதாசனுடைய பையன் பின்னால் இந்த ஒரு தகவலை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அவர் இதை பற்றி நான் வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து மனசில் தோணுதுங்க, ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். நிச்சயமாகவே கவியரசர் கண்ணதாசன் மனித வடிவில் தெய்வந்தாங்க, மனித வடிவில் தெய்வந்தான். இந்த இடத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். பகவத்கீதைக்கு கவியரசர் கண்ணதாசன் விளக்கவர் எழுதியிருப்பார், அதில் ஒரு வரி எனக்கு என் மனதை தொட்ட வரி அது, முதலில் கண்ணன் மனிதனா தெய்வமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது ஒரு ஆறு ஓடுகிறது, ஒரு ஆறுக்கு இரண்டு கரைகள், ஒரு ஆற்றங்கரைக்கு இரண்டு கரைகள், இக்கரை கண்ணன் வந்து இக்கரை மனிதத்துவம், அக்கரை தெய்வத்துவம், மனிதனாக இருப்பவனை தெய்வத்துவத்துக்கு கொண்டு போவதே கடவுள் கண்ணனின் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இடையே இருக்கக்கூடிய தோணிதான் கண்ணன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாருங்க. ரொம்ப 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 அருமையான வரிகளுங்க, இந்த வரிகளை படிக்கும்பொழுது அப்படியே மெய் மறந்துடுவோம் நம்ம, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அவர் வந்து அவருடைய அனுபவங்கள், அவருடைய மூதாதையர்களுடைய அனுபவங்கள், அது எப்படி இந்து மதத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறிப்பிட்டு வந்து எழுதியிருப்பாருங்க. அதை படிச்சுட்டு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து மாறியது. அதில் நானும் வந்து ஒருத்தன், ரொம்ப ஒரு மகா மனிதருடைய அந்த ஒரு எழுத்துக்களை இந்த நூற்றாண்டிலே படிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். மேலும் நம்ம வந்து தொடரலாம். டாக்டர் ருத்ரன், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருங்க, பிரபல மனநல மருத்துவர், மனோதத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன். இந்த டாக்டர் ருத்ரனுடைய புத்தகங்களை நான் வந்து படிச்சிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, என்னை தமிழில் சிந்திக்க வைத்த மகா கவி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அர்ப்பணம் அப்படின் தான் வந்து எழுதியிருக்காருங்க டாக்டர் ருத்ரன் அவர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், அவர் எவ்வளோ மெத்த படித்தவர், பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் மருத்துவம்லாம் பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அவருடைய மனதத்துவ நிபுணரின் மனதை கவியரசர் கண்ணதாசனுடைய வார்த்தைகளும் அனுபவங்களும் எழுத்துக்களும் எப்படி பாதித்திருக்கிறது பாருங்கள். அதில் சிறப்பான விஷயம் என்னென்னா, டாக்டர் ருத்ரன் அவர்கள் எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்துக்குமே வாட நினைத்தால் வாடலாம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், இது போல் வந்து கவியரசர் கண்ணதாசனுடைய அந்த பாடல் வரிகளையே வந்து தலைப்பாக வைப்பாருங்க அவர். அது ஒரு சிறப்பு.
இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு முறை என்னுடைய நண்பர் அவர்கள் டாக்டர் ருத்ரனை சந்தித்த போது, என்ன சார் கவியரசர் கண்ணதாசன் மேலே இவ்வளோ ஒரு அபிமானமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏங்க அவர் அவருடைய எழுத்துக்களால் எல்லா உயரங்களையும் தொட்டு விட்டார், எல்லா விஷயங்களையும் அவர் செய்து விட்டாருங்க, இன்றைக்கி நாங்களாம் செய்கிறது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கவியரசர் கண்ணதாசனை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கார். அதை என்னுடைய நண்பர் அடிக்கடி என்னிடத்தில் வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அந்த மாதிரி இது பண்ணுவார். அவருடைய திரைப்பாடல்கள் மட்டுமல்ல, அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப வந்து மகத்துவமானது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு தகவலையும் நான் வந்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தத்துவங்கள், வாழ்க்கை அறிவுரைகள், இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பெருசாக தேடி வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது நம்ம தமிழ் மக்களுக்கே கிடைத்த ஒரு என்ன சொல்கிறது, வரம் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நம்ம பழைய திரைப்பட பாடல்கள் நீங்கள் கேட்டிங்கன்னாலே அதுலேயே தத்துவம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் எல்லாமே வந்து இருக்குங்க. திருக்குறளில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது, நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்குது, அதெல்லாம் படித்தவங்க தானே இவங்க, அதுலேருந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க, நமக்கு எளிமையாக புரிகிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. இது நம்ம தமிழ் மக்களுக்கே கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது போன்ற இது போன்ற ஒரு ஒரு கவிஞர்கள்லாம் கிடைப்பது வந்து மிகவும் வந்து அரிதான ஒரு விஷயம்ங்க. அவ்வளோ ஒரு பெருமையாக சொல்லலாம் இவங்கள்லாம். அவ்வளோ நம்முடைய பெருமைக்கு ஒரு என்றென்றுமே போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உடையவர் வந்து கவியரசர் கண்ணதாசன். எப்படி அப்படின்னா, தன்னுடைய அனுபவங்களை எழுத்தாக பதிவிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அந்த அடுத்த தலைமுறையினுடைய மனதை மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க அங்கே சிறப்பு. அதனால தான் கவியரசர் கண்ணதாசனன் தன்னைத்தானே கூறிக்கொண்டார், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. நிச்சயமாக கவியரசர் கண்ணதாசன் நிரந்தரமானவர்தான், அவருக்கும் அவருடைய புகழுக்கும் எந்த நிலையிலும் எப்பொழுதும் மரணம் இல்லை. வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் மன்னை மாதவன்.